Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோம்னா grilled fish எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்ப grilled fish எடுத்துக்கு வந்து நான் வந்து என்ன பண்ண வவ்வால் மீன் எடுத்துக்கேன். இந்த மாதிரி full மீன் வந்து clean பண்ணி எடுத்துக்கணும். பீசஸ் போடாம இந்த மாதிரி வந்து அவங்கள கட் பண்ணி மட்டும் தந்தற சொல்லணும். இப்போ அது என்னென்ன நம்ம இன்கிரிடியன்ஸ் தேவை அப்படினு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகு தூள், lemon, oil, salt அவ்வளவுதாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபிஷ்ஷை வந்து நம்ம மசாலாவில் ஊற வைக்க போகிறோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க எல்லா பொடி ஐட்டமையும் ஆட் பண்ணிடுறேன். மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் தூள், மிளகு தூள் ஆட் பண்ணுறேங்க. தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். சும்மா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போல விட்டா போதும், நிறைய தேவைப்படாது. ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்க போறேன். எந்த ஆயில் வேணும் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கட்லன்னு தான் எடுத்திருக்கேன். பாருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இதை ஒரு பேஸ்டா ரெடி பண்ணிட்டு இப்போ இதை நம்ம ஃபிஷ்ல நல்லா அப்ளை பண்ணிடலாங்க. இந்த கட் பண்ணி விட்டுருக்க அந்த கேப்லலாம் நல்லா மசாலாவை அப்ளை பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு நல்லா உள்ளெல்லாம் காரம் போய் நல்லா இருக்கும் ஃபிஷ்ஷு. பாருங்க மீனில் ஃபுல்லாக மசாலா எல்லா பக்கமும் கூட்டாக்குற மாதிரி நல்லா தடவிட்டேன். இப்போ இது வந்து ஒரு 2 மணி நேரம் போல் மீனை வந்து மசாலாவில் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி கிரில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க மீனில் மசாலா நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை கிரில் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி கிரில் ஸ்டாண்ட் வந்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி கிரில் ஸ்டாண்ட் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிரில் ஸ்டாண்டில் வச்சு தான் ஃபிஷ்ஷை வந்து கிரில் பண்ண போகிறேன். இப்போ கிரில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம ரெடி பண்ணணும். என்னென்னா ஃபஸ்ட்டு ஆயில் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாண்டில் இங்கே நம்ம ஃபிஷ் வைக்க போகிற இடத்துலலாம் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஆயில் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஃபிஷ் எடுத்து இப்படி சென்டராக வச்சு பாருங்க ஸ்டாண்டில் இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு இங்கே ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க இந்த லாக், இந்த லாக்கை வந்து இப்படி மேலே ஏற்றி டைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டாண்ட் வந்து நகராது, ஃபிஷ் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். பாருங்க இப்படி நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வச்சு இதை கிரில் பண்ணிக்கலாம். நான் வந்து கேஸில் தாங்க கிரில் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டேங்க. பாருங்க நான் வந்து கேஸ் அடுப்பிலே பண்ணுறதுனால இந்த ஸ்டாண்டில் வந்து ஒரு மீன் வச்சாதாங்க கரெக்டாக அந்த பர்னருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வெளியே வேற எங்கன்னா பண்ணுறோன்னா இந்த ஸ்டாண்ட் அளவுக்கு நம்ம 2 மீன் 3 மீன் கூட வச்சு நம்ம ஃபுல்லாக கிரில் பண்ணலாம். இப்போ நான் இதில் கிரில் பண்ணுறதுனால நெருப்பு கரெக்டாக அந்த ஒரு ஃபிஷ்ஷுக்கு தான் கரெக்டாக இருக்கும்ன்றதுனால இந்த மாதிரி வச்சுருக்கேன். மீடியமில் வைங்க, மீடியமில் வச்சு கிரில் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை பாருங்கள் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி வச்சு கிரில் பண்ண முடியும். கிரில் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அப்பப்போ இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க.
இந்த பொடி நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குங்க. நமக்கு பிடிச்சி திருப்பி திருப்பி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த சைடு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் ஏன் தடவுறோன்னா கொஞ்சம் ரொம்ப நமக்கு அப்படியே ட்ரையாக க்ரில் பண்ணோன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கருஞ்ச ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் நமக்கு ஃபிஷ்ஷு. அப்பப்போ இந்த கொஞ்சம் மாதிரி ஆயில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி க்ரில் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இந்த ஃபுல் ஃபிஷ்ஷு வேகணுங்க இதிலே தான், அதனால் மீடியமில் வைங்க. கண்டிப்பாக ஒரு 10-12 மினிட்ஸ் ஆகும் ஒரு ஒரு மீனும் வேகிறதுக்கு. பாருங்க கிரில் ஃபிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிடுறேங்க. இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபிஷ் இதுலேருந்து எடுத்து எம்மியான கிரில் ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய அடுத்தடுத்த ரெசிபி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.